ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ட்ரெண்ட்செட்டர் சேனல். பாகுபலி அப்படின்ற பிரம்மாண்ட படத்திற்கு பிறகு ராஜமௌலி தற்போது RRR அப்படின்ற படத்தை ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்ல உருவாக்கி முடிச்சிருக்காரு. இந்த படம் பாத்தீங்கன்னா வர பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. RRR படத்தை விளம்பரப்படுத்தும் நோக்கில் சென்னையில பிரஸ் மீட்டும் நடந்திருக்கு. அதுல ராஜமௌலி, ராம் சரண், ஆலியபட் மற்றும் ஜூனியர் என்டிஆர் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டிருக்காங்க. உங்களுக்கு இங்கே அதிக ரசிகர்கள் இருக்காங்க, நீங்கள் நேரடியாக தமிழ் படம் எடுக்கலாமே அப்படின்னு ராஜமௌலியிடம் கேட்டதற்கு, நான் யோசிப்பது தெலுங்குல தான், அதை மொழிபெயர்த்து தர நல்ல நபர்கள் இருக்காங்க, ஆனா எனக்கு இயக்குனராக அது சரியாக இருக்காது அப்படின்னு பதில சொல்லியிருக்காரு. மேலும் ரஜினி சார் போன்ற தமிழ் டாப் ஹீரோக்களை வைத்து படம் எடுக்கலாமே அப்படின்னு கேட்டதற்கு, நான் எந்த ஹீரோ எனக்கு கால் ஷீட் கொடுக்கிறார்கள் என பார்த்துவிட்டு அதற்காக கதை எழுத மாட்டேன், முதல்ல கதையை எழுதி முடித்துவிட்டு அதற்கு பிறகுதான் எந்த ஹீரோ சரியாக இருப்பார் என முடிவெடுத்து போய் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் ரஜினி சார் போன்ற நடிகர்கள் மீது எனக்கு அதிக மரியாதை இருக்கிறது, ஆனால் கதை இருந்தால் தானே படம் எடுக்க முடியும் அப்படின்னு ராஜமௌலி அவர்கள் கூறியிருக்கிறாராம். RRR படத்திற்கு பிறகு மகேஷ் பாபு ஹீரோவாக நடிக்கும் படத்தை தான் இயக்க போவதாகவும் சொல்லியிருக்காரு. அதற்கு அடுத்து என்ன ப்ராஜெக்ட் அப்படின்றத டீடைலாக சொல்லலையா. மேலும் அவர் அதை பத்தி யோசிக்கவே இல்லை அப்படின்னு அந்த மேடையில சொல்லியிருக்காரு. இதன் அடுத்து பாத்தீங்கன்னா தல 62 படத்தை பற்றி ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. என்னப்பா வலிமை படமே ரிலீஸ் ஆகல, தல 61 படத்துடைய அறிவிப்பு கூட அபிஷியலாக ரிலீஸ் பண்ணல, அதுக்குள்ளே தல 62 படத்திற்கான அறிவிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது அறிவிப்புல இந்த தகவல் தற்போது சமூக வலைதளங்கள வைரல் ஆகிட்டு வருது. சோ அது என்ன அப்படின்றத பாக்கலாம். தல 61 படம் வினோத் சார் கூட அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட உறுதியாக கிடைச்சு. அதன் அடுத்து பாத்தீங்கன்னா தல 62 படம் வந்து யார் டைரக்ஷன் பண்ணுவா அப்படின்னு யோசிக்கும் பொழுது, இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண நம்ம சிவா அவர்கள் முன் வந்திருக்காராம். ரஜினி சாருடன் அண்ணாத்த படத்தை முடித்த நம்ம சிவா அவர்கள் அடுத்து சூர்யா சார் வைத்து ஒரு சூப்பரான படத்தை இயக்க இருக்காரு. அந்த படத்தை முடிச்ச கையோடு மீண்டும் அஜித் சார் கூட ஜாயின் பண்ண போறாராம். இதற்கு முன்னாடி அஜித் சார் வைத்து 4 படங்களை டைரக்ஷன் பண்ணிருக்காரு. சோ ரசிகர்களுக்கும் ஒரு ஃபேவரட் டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். சோ இவங்க ரெண்டு பேரும் தல 62 படத்துல ஜாயின் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் அதற்கான கதையையும் நம்ம சிவா சார் ரெடி பண்ணி வச்சிட்டாராம். சோ கூடிய விரைவிலேயே அஜித் சார் கிட்ட சொல்ல போவதாகவும், அஜித் சார் ரெடின்னு சொன்னா படத்தை சீக்கிரமாவே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ ஒரு சில இடைவேளைக்கு அப்புறம் இவங்களுடைய காம்போ வந்து சீக்கிரம் இணைய போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சார் ஓகே, இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளுடைய ட்ரெண்ட்செட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.